பாலு சார் இருந்ததுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இடி மாதிரி தான் இருக்குது எனக்கு நான் இப்போ தான் வந்து எங்களுக்கு மார்னிங் இப்போது வந்து இப்போ தான் எனக்கு விஷயம் தெரிய வந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எஸ்பி பலா அவர்களுக்கு என்னோட கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் உங்கள் ஆத்மா சாந்தியுடைய சத்தியமாக நான் கூட பார்க்க முடில நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க யாரும் கவலைப்படாதீங்க யாரும் எதை பற்றியும் நினச்சிருக்காதீங்க நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருக்கிறேன் சின்ன ஒரு அறிகுறி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய்ட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னீங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தினைக்கும் உங்களோட நியூஸ் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் கியூர் ஆகிட்டீங்களா கியூர் ஆகிட்டீங்களா வந்துடுவீங்களா வந்துடுவீங்களான்னு உங்கள் சன் பேசும்போதெல்லாம் நான் வந்து அந்த ஆடியோ வந்து நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு மார்னிங் இதை கேட்டோன்னே சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல கடவுள் இருக்காரா இல்லையானா கூட அந்த அளவுக்கு ஒரு இதாகிடுச்சி ஏன் இந்த ஒரு நோய் வந்து உலகத்தையே அழிச்சுக்கிட்டு வருது ஒரு நல்ல மனிதர் குழந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க குழந்த மாதிரி சிரிப்பீங்க உங்கள் பாடல் மை காட் உங்களோட எல்லா விஷயமும் நான் மிஸ் பண்ணுவேன் என்னால் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை இன்றைக்கி மார்னிங் நான் எத் என்னால் முடியல எதுவுமே செய்ய முடியல இது கேட்டோன்னா அப்படி நான் இடிஞ்சு போன மாதிரி எங் என் குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்பா உங்களை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எஸ்பி பாலா அவர்களே நீங்கள் வந்து என்ன நான் சொல்கிறது உங்கள் பாடல் தினைக்கும் நான் உங்கள் பாடலை கேட்டுக்கிட்டே இருப்பேன் உங்கள் பாடல்னால் நாங்கள் பைத்தியம் எங்கள் வீட்டில் எல்லாருமே அதை சும்மாவே முச்சரிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு உங்கள் பாட்டை நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம் உங்களை வந்து பார்க்க முடியல எங்கேனா நாங்கள் நாங்கள் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் உங்களை வந்து பார்க்க டிவியில் உங்களை பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சுட்டித்தனம் ஜானிக்க அம்மா கூட சேர்ந்து நீங்கள் பண்ணுறது அப்புறம் நிறைய விஷயம் நாங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது வா ஓ இவ்வளோ குழந்தையாக நீங்கள் இருக்கீங்களா அப்படிலாம் நான் மிஸ் பண்ணி உங்களை ஒரு தடையாச்சும் நான் பார்த்துடணுமா அப்படிலாம் நான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு கொ கொடூரமான ஒரு நோய் உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டுருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து உங்களையும் வந்து இப்படி பண்ணிருச்சுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஐ லவ் யூ ஸோ மச் ஐ மிஸ் யூ லாட் என்னால் பேசக்கூட முடியல